திருச்சியில் இருக்க ரைஃபிள் கிளப்பில் நடந்த நாற்பத்தி ஏழாவது மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கலந்துக்கிட்டார் நடிகர் அஜித்குமார் அதில் அவர் ஆறு பதக்கங்களை வின் பண்ணியிருக்காரு நடிகர் அஜித்குமார் நடிப்பது மட்டும் இல்லாமல் பைக் ரேசிங் கார் ரேசிங் துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவரோட ஆர்வத்தை காமிச்சிட்டு வர்றாரு அந்த வகையில் கடந்த வாரம் திருச்சியில் உள்ள ரைஃபிள் கிளப்பில் நாற்பத்தி ஏழாவது மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துச்சு அதில் தமிழகம் முழுவதிலிருந்து நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் நடிகர் அஜித்குமாரும் கலந்துக்கிட்டாரு கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் நாலு கோல்டு மெடல் அண்ட் ரெண்டு ப்ரோன்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு சென்ட்ரல் ஃபயர் பிரிஸ்டல் மாஸ்டர் ஆண்கள் பிரிவில் ஒரு கோல்டு மெடல் ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்டல் மாஸ்டர் ஆண்கள் அணி பிரிவில் ஒரு கோல்டு மெடல் ஃபிஃப்டி மீட்டர் ப்ரீ ப்ரிஸ்டல் மாஸ்டர் ஆண்கள் அணி பிரிவில் ஒரு கோல்டு மெடல் மற்றும் ஐஎஸ்எஸ்எஃப் மாஸ்டர் ஆண்கள் அணி பிரிவில் ஒரு கோல்டு மெடல் இப்படி நாலு கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ரோன்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்காரு துப்பாக்கி சுடுதலில் மொத்தமாக ஆறு பதக்கத்தை டோட்டல் வின் பண்ணியிருக்காரு அஜித் குமார் அவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர இதுக்கான பரிசளிப்பு விழா கடந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி ஜூலையில் நடைபெற்றுச்சு ஸோ அதுக்கு அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்குமாரை பார்க்க திருச்சி ரைஃபிள் கிளப்பில் ரசிகர்கள் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் இருந்தால் ஃபேன்ஸ் இன்னும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தேழாம் தேதி அன்னைக்கு நைட்டே வந்து நடிகர் அஜித்குமார் திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டார் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி தேதி அன்னைக்கு அஜித் குமார் எல்லா ஃபேன்ஸையுமே மீட் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து இப்போ அஜித் அவர்கள் வின் பண்ண லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும்